காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குருஜி வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். குருஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதிரடியாக சில மாற்றங்கள், அதிரடியாக சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா வீட் எக்ஸ்போர்ட் பேன் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏற்கனவே அந்த பாம் ஆயில் இம்போர்ட்டுங்கிறது கம்மியாச்சு, இந்தோனேஷியா பேன் பண்ணாங்க. இப்போ திருப்பி வந்து இந்தியா என்ன பண்ணுறீங்கன்னா சுகர் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சுகர் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. நான் பிரேசில் ஃபஸ்ட் எடுத்துருக்காங்க, செகண்ட் பிளேஸில் இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த சுகர் மூலமாக வருமானங்கிறது வந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் இருக்கிறதுல வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு. அப்படியே விட்டீங்களா? இல்லை, டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அப்படி டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இந்தியா தான். செகண்ட் பிளேஸில் சுகர் ப்ரொடக்ஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? இதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னு நினைக்கிறீங்க? சரி, சுகர் வந்து வேர்ல்டிலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டர் வந்து இந்தியா. அண்ட் 35 மில்லியன் டன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ இந்த வருஷமும் 10 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். சுகர் வந்து கம்ப்ளீட்டாக ஹால்ட் கிடையாது. 10 மில்லியன் கான்ட்ராக்டட், அது போயிடும். ஓகே ஓகே. இது வரைக்கும் ஒரு 7 மில்லியன் பணியாச்சு. இன்னொரு அந்த ஃபெஸ்டிவ் சீசன் வந்து அக்டோபரில் ஆரம்பிக்க போகுது. அதனால் ஒரு 3 மில்லியன் வந்து பேலன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அக்டோபர்லேருந்து இது வந்தோடனே தென் ஃபெஸ்டிவல் சீசனாக நமக்கு டிமாண்ட் ஃபார் சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இப்போ எல்லா ப்ரைஸும் வேலை ஏறிட்டே இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட்டை தடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக இந்த சுகர் ப்ரைஸும் விலை ஏறிடும். ஏன்னா ஃபுட்டு ஐட்டம் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் பார்த்தா 45%, ஃபியூவல் வந்து 6% வெயிட்டேஜ். அப்படி இருக்கப்ப நீங்கள் ஃபுட் ஐட்டமில் நமக்கு அத்தியாவசியமான தேவையான பொருளில் வந்து வீட்டு மாதிரி சுகரும் ஒன்று. எப்படி ஆயில், எடிபிள் ஆயிலுக்கு இம்போர்ட் டியூட்டி அபாலிஷ் பண்ணாங்க. சோயா அண்டு சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு இம்போர்ட் டியூட்டி அபாலிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து இப்போ வந்து நீங்கள் இம்போர்ட் பேன், எக்ஸ்போர்ட் பேன் பண்ணலை அப்படின்னா தென் இதோட ப்ரைஸும் வந்து கட்டுக்கடங்காக போயிடும். ஓகே. ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க. இது ரைட் மூவ். ஓகே. அஃப்கோர்ஸ் லைக் பல்ராம் சின்னி, அந்த டால்மியா பாரத், அந்த மாதிரி சுகர் மில்ஸ்லாம் அவட ப்ரைஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. கேபிஆர் மில்ஸ் கூட சுகர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ எல்லாமே அவங்களோட இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் டெஃபரெண்டாக. ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பாஸ்கெட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். பட் இங்கே என்ன நோவே வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து எத்தனால் வந்து மொலாசஸில் தான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா எத்தனால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா நம்ம காருக்கு வந்து ஒரு பெட்ரோலுக்கு வந்து 10% ஆட் பண்ணுறாங்க. அதை வந்து 20% எடுத்துகிட்டு போகணும்னு பிளான். ஸோ அதனால் வந்து அது வந்து எல்லாம் எஃபெக்ட். எவ்வளோ நாளைக்கு சார் இந்த இது பேன் வந்து? நெக்ஸ்ட்டு அவங்க சொல்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ டேட் மென்ஷன் பண்ணாதனால சுகர் டெஃபினட்டாக இந்த சீசன். இது வந்து சீஸ்னல். ஆக்சுவலாக வந்து சுகர் இண்டஸ்ட்ரியாக சீஸ்னல் இண்டஸ்ட்ரி தான். ஓகே. பார்த்தீங்கன்னா 6 மாதம் இது இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்புறம் 6 மாதம் விட்டுருவாங்க, ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ இது சீசனல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ எப்போ ப்ரொடக்ஷன் வருதோ அந்த சமயத்தில் சேமித்து வச்சுட்டு அப்புறம் இந்த சீசன் இது வந்தோன்னா அதை யூஸ் பண்ணாங்க, டிமாண்ட் வந்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறதுனால இந்த கரும்பு எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? விலையெல்லாம் குறைச்சி வாங்குறதுக்கான அவங்க டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணிப்பாங்களே. ஏன்னா டொமஸ்டிக்கோட போக தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். கரெக்டாக டொமஸ்டிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு போக தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கு நமக்கு இங்கே தேவையே இருக்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்? அப்புறம் டிமாண்ட்னால இன்க்ரீஸ் ஆகி போடும். ஓகே. ஸோ எல்லா ப்ரைஸும் ஏறி போச்சு, அப்புறம் இதுவும் ஏறாமல் இருக்க போகுது. அதனால வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகே சார். மானிட்டரி பாலிசி அண்டு ஃபிஸ்கல் பாலிசி ரெண்டும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் தான் இன்ஃப்ளேஷனை தடுக்க முடியும். நீங்கள் வந்து ஃபிஸ்கல் பாலிசி கவர்மெண்ட் எடுத்தாகணும். அந்த மெஷரில் ஒன் ஆஃப் த மெஷர்ஸ் இது. என்ன இது இந்த மாதிரி அத்தியாவசியமான தேவையான பொருள் எல்லாத்தையும் கையிருப்பு வச்சுக்கிறது, ஸ்டாக்ல வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகாமல் தடுக்க முடியும். ரைட் மூவ் தான். சுகர் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுறது ஸ்வீட் நியூஸ் அப்படிங்கிறீங்க. ஸ்வீட் நியூஸ் கரெக்ட். தித்திக்கும் பேன். ஓகே சார். இப்போ அடுத்தது என்னென்னா உங்கள் செக்டருக்கு உள்ளே வரணும்னு நினைக்கிறேன் திருப்பி. என்ன பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் கோல் கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு மைன்ஸ் வந்து பண்ணுறாங்களாம் ஒடிஷா பக்கத்தில். ஒடிஷா பக்கத்தில் ஓபன் காஸ்ட் மைண்ட்னே. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இதனால் வந்து பேர் வந்து கரெக்டாக நான் ப்ரொனன்ஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல.
சியராமால் சியராமால்ன்ட்டு ஈஸ்டர்ன் ஒடிசால இருக்காது. ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் மைன் போல இருக்கு வரப்போகுது. பை செப்டம்பர் அக்டோபரில் இந்த வருஷத்தில் கமிஷன் பண்ணுவாங்க, கோல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். அரௌண்ட் 2-5 மில்லியன் எதிர்பார்க்குறாங்க இமீடியட்டாக. ஓகே, அது வந்து அப் டு 15 மில்லியன் வரைக்கும் போகும் இந்த மைன். ஸோ இட் இஸ் அ லார்ஜஸ்ட் மைன் கோல் இண்டியா கீழே இருக்கிறது. கோல் இண்டியா அவங்களுக்கு தெரியும் அரௌண்ட் 700 மில்லியன் டன்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, தெர் இஸ் 2021-22. ஸோ அதுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்க. பை 2025 தே வில் டச் ஈவன் 1000 மில்லியன் டன்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம பார்த்தோம் போன மாதம்லாம் பார்த்தோம்னா ஹெவி ஷார்ட்டேஜ் ஆஃப் பவர் இருந்தது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கோல் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கோல் ஷார்ட்டேஜோட வேகன்ஸ் ஷார்ட்டேஜ் ஒன்று, அப்புறமேல வந்து பேமெண்ட் கொடுக்காத காரணம் வர ஒன்டேக்கே பேமெண்ட் பண்ணாததுனால தான் யாருமே அவரு அவங்களும் விரும்பி வந்து கோல் சப்ளை பண்ணல அப்படின்னு அந்த இதுவும் இருந்தது. ஸோ எனியோ கோல் இண்டியா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண போகிறாங்க இந்த வருஷம். ஓகே, ஸோ இந்த ஷேர் வந்து டு பி வாட்ச். 207 வரைக்கும் போச்சுங்க அது. ஓகே, 181 நவ் கோட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஸோ இந்த கம்பெனி அதாவது பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா they do extremely well. அவங்க நார்மலா ஒரு மொனோபலி ஸ்டேட்டஸ் தான் இருப்பாங்க எப்பொழுதுமே. ஆனால் அவங்ககிட்ட சர்ப்ளஸ் பண்ணி விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா டிவிடெண்ட் ஆகும் பைபேக் ஆகும் பண்ணி பண்ணி அவங்ககிட்ட சர்ப்ளஸே இருக்கிறது இல்லை. அதனால தான் அந்த பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் வந்து நல்லா பண்ண முடியாமல் போயிடுது. எனியோ திஸ் கோல் இண்டியா இஸ் அ மொனோபலி கம்பெனி. 85% ஆஃப் இந்தியாஸ் கோல் வந்து இந்த கம்பெனி தான் சப்ளை பண்ணுறாங்க. And only to government companies, again, government generating companies. And இன்னொரு மேட்டர்னா ஒடிசாவில் தான், ஈஸ்டர்ன் ஒடிசாவில் இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இந்த கோல் மைன்ஸ்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஈஸ்டர்ன் ஒடிசாவாக இருக்கலாம், ஆந்திரப்பிரதேஷ் இந்த மாதிரி, வெஸ்ட் பெங்கால் பிரதேஷ், அண்டு இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு எல்லா மினரல்ஸும் இந்தியாவில் கிடைக்கிற இம்பார்ட்டன்ட் மினரல் எஸ்பெஷலி கோல் அங்கிருந்து தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த பக்கமாகவே அங்கேருந்து கோல் வந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகுது. ஓகே சார், ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் பார்ட்டுக்கு வந்தலாம் நினைக்கிறேன். ஆ, என்ன கேள்வி வச்சுருக்கீங்க இன்னைக்கு? இந்த ஒரு இந்தியன் கம்பெனி, ஓகே, கேன் இட் கெட் லிஸ்டட் இன் யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, ஆன்சர் எஸ் ஆர் நோ. ஓகே, ஒரு இந்திய கம்பெனி அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக முடியுமா முடியாதா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதா கேள்வி. இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், இல்லைனா காசு பண்ணுங்கிற டெலிகிராம் சேனல் இந்த கேள்வி இருக்கும், அங்கேயும் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ நேற்று கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரைட், அவங்க பேர் மட்டும் வாசிச்சிருங்க. எது ஈஸியாக விற்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம், ஷேரு அப்புறம் ப்ராப்பர்ட்டி. எது ஈஸியாக விற்க முடியும்னு கேட்டதுக்கு நிறைய பேர், அதாவது வந்து வைரமணி ரிலையன்ஸ் ஆர் டிசிஎஸ் ஷேர் வெரி லிக்யூட் அசட்ஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து சபரீஷ், ரவீந்திரன், ரமணி, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஷாம் ஷெரில், பிரபு சுந்தரராஜன், அழகர் ராஜா, விஜய ராஜகோபால், சென்னிமலை, ஷஃபி, முத்துராஜன், ஆனந்த், மோகன் ராஜு, சையத் இப்ராஹிம், முசாஃபர், மஹி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், நாளைக்கு யாரெல்லாம் சரியான ஆன்சர் கொடுக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். காவேரி பிஸ்னஸ் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் காவேரி பிஸ்னஸ் சேனல் நீங்கள் ஃபாலோவும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.